இருக்காங்க ஒரு நிமிஷம் அவரு மத்தியில அவர் முபரிஷ் பேசிட்டு இருக்கும்போது கட் ஆச்சு அவருக்கு மியூட் ஆயிடுச்சான் இருந்தாலும் நான் அவருக்கு கேட்ட டவுட்டுக்கு கிளியர் ஆயிடுச்சு ஐயா கிளியர் பண்றாங்க சாங்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க மேட்டூர் சங்கர் அவங்க பேச விரும்புறாங்க அன்மியூட் பண்றேன் நீங்க ஐயாட்ட பேசலாம் மேட்டூர் சங்கர் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா ஐயா என்னுடைய கேள்வி என்னன்னா இப்ப நீங்க சொன்னது எல்லாமே ஓகேங்க இப்ப நமக்கு என்னன்னா ஒரே இடத்துல ஒரே இதுல வந்து நம்ம வந்து படுத்து தூங்குறோம் அப்படிங்கும் போது வந்து இந்த தூக்கம் அப்படின்றது வந்து ஒரு பெரிய இஷ்யூ இல்லைங்க புது புது இடங்கள்ல வந்து இப்ப நம்ம வந்து சப்போஸ் ஊருக்கு போறோம் இல்ல வெளியில எங்கேயாவது போய் நம்ம தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா வந்து அந்த தூக்கம் அப்படின்றது வந்து என்னதான் நம்ம இது பண்ணாலுமே அந்த புது இடம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில வந்து அந்த தூக்கம் அப்படின்றது தடைபடுதுங்க சோ இதை பற்றி ஒரு ஒரு விளக்கம் ஐயா கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல இன்னொரு இதுங்க ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன் நம்ம இந்த ஹீலர் பாஸ்கர் சொன்னதுல வந்து இவங்க ஒரு முக்கியமான விஷயத்த எல்லாருமே சொல்லவே இல்லை ஆக்சுவலா அதுல வந்து என்ன அப்படின்னா அவர் ஒரு நாலு விஷயம் சொல்றாருங்க அதாவது என்னன்னா நாம் சாப்பிட்ட உணவு வந்து உடம்புல வந்து ஜீரணமாயிருக்கணும் ரெண்டாவது வந்து உண்மையிலே வந்து என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய உடம்புடைய டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலா வந்து நார்மல் ஹீட் வந்திருக்கணும் அந்த 98 degrees ஃபாரன்ஹீட் வந்திருக்கணும் மூணாவது வந்து மனமானது களைத்து போட்ட விஷயங்களை அடுக்கி வைக்கணும் புத்தியானது களைத்து போட்ட விஷயங்களை அடுக்கி வைக்கணும் அதே மாதிரி உங்களுடைய படுக்கை விருப்பிலேயே உட்காந்துட்டுருங்க உட்காந்துருப்ப நம்மளே இப்ப தியானம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஐயா தியானம் பண்ற நேரத்தோட தூக்கம் தான் நமக்கு சொக்கும் அந்த மாதிரி தான் அவர் சொல்ல வந்தது ஆக்சுவலா இது ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் ஐயா எனக்கு அந்த இந்த கேள்விக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொன்னீங்கன்னா பரவாயில்லையா இந்த புது இடங்கள் அப்படிங்கும் போது அதுக்கு ஏதாவது நம்ம தனியா தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏதாவது அதை பத்தியே ஒரு இது தேவையான்னு மட்டும் சொல்லுங்க அதாவது புது இடத்துல எங்கும் பொழுது ஏன்னா நம்ம குறிப்பிட்ட நேரத்துலன்னா வீட்டுல என்ன படுத்துவிடுவோம் புது இடத்துல நம்ம குறிப்பிட்ட நேரத்துல படுக்க முடியாது அதே ரொட்டீன் அதே பெட்டு அதே ரூம் எல்லாம் இருக்காது பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னா நம்ம படுக்கணும்னு சொல்லி வந்து வந்துட்டோம்னு சொன்னா தூங்குறத தவிர நமக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி வந்துடணும் ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த வேலையும் சுமக்க கூடாது நம்ம எந்த வேலை எல்லா வேலையும் முடிச்சு தான் படுக்கிறதுக்கு வரோம் அப்போ தூங்குறது மட்டும்தான் நமக்கு எய்மா இருக்கணும் வழியே வேற எதுவுமே எய்ம் இருக்கக்கூடாது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து படுக்கிற வரைக்கும் தான் தூங்குற எய்முக்காக படுக்கிறீங்க அப்புறம் படுத்த பிறகு தூக்கம் கூட நம்ம எய்மா இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிட்டுதுங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம்னு சொன்னா அதுக்கு பிறகு எந்த பணியா இருந்தாலும் நம்ம எழும்புன பிறகு பார்த்துக்கிடலாம் மறுநாள் காலையில நம்ம எழும்புற டைம்ல பார்த்துக்கிடலான்ற மாதிரி இது எல்லாத்தையுமே நம்ம ஒத்தி போட்டுற வேண்டியதான் அதை வந்துட்டு நம்ம வந்து நம்ம ஃப்ரீ மைண்டோட நம்ம இருந்துக்கணும் இருந்துட்டோம்னா தூக்கம் நேச்சுரலா வர்ற மாதிரி பார்க்கணும் ஓகே நன்றிங்க 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 சரி.